ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் ஹவுஸ் இன் தமிழ் இன்றைக்கி நம்ம வந்து தோட்டத்தெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ண போகிறோம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம செடி நடுறதுக்காக இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆடி மூணாந்தேதி ஜூலை பத்தொம்போதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷத்தில் இப்போ ஏன் இதெல்லாம் க்ளீன் பண்ணுறோம் இப்போ பண்ணிங்கன்னா இங்கே தொடர்ந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது அப்போ வந்து இங்கே இப்போ கொஞ்சம் வந்து நான் இந்த டயத்தில் வச்சேனா இதுக்கு முன்னாடியே கொஞ்சம் வச்சுருக்கணும் ஆனால் வந்து அந்த டயத்தில் மழை பெஞ்சிக்கிட்டு இருந்தனாலும் சில என்னால் சில பிள்ளைங்களெல்லாம் காலேஜ் சேர்க்கணும் அந்த மாதிரி விஷயங்களாலும் இந்த மாதிரி எதுவுமே செய்ய முடியாமையே போயிடுச்சு இருந்தாலும் பரவாயில்ல இதுவுமே செய்யலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் ஆடிப்பட்ட மாதிரி இங்கே வந்து இங்கே செம மழையாக இருக்கும் இங்கே இருந்தாலும் நல்லாவே வந்து வளரும் செடியெல்லாம் கொஞ்சம் பாதுகாத்து கவனிச்சுக்கணும் இப்போ என்ன பண்ணுறோன்னா நல்லா அந்த புல்லெல்லாம் வந்து நல்லா எடுத்துகிட்டு மண் அப்படியே திருப்பி போடணும் திருப்பி போட்டு நல்லா வந்து மண்ணை வந்து கூண மாதிரி நல்லா கும்மலாக்கி அதில் வந்து நம்ம அந்த கிழங்கு வகையெல்லாம் நடலாம் இந்த மஞ்சள்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாகவே செடி வளர்ந்துருச்சு இந்த இடத்துல வந்து நான் ஒரு தடவை நட்டுங்க நல்லா சூப்பராக தான் நட்டோம் ஆனால் விளைச்சலே இல்லையேன்னு பார்த்தீங்கன்னா நிழலில் வந்து வளரும் தான் சொல்கிறாங்க மஞ்சள் ஆனால் வந்து இந்த மண் சரியில் ஒரு பாறை மாதிரி இருக்கிறது கொஞ்சம் நம்ம நல்லா வந்து என்னதான் உரங்கள் கொடுத்தாலும் ஒரு மாதிரி அந்த கிழங்கு ஓடுறதுக்கு அந்த மஞ்சள் கிழங்கு ஓடுறதுக்கான அந்த மண்ணில் வந்து அந்த ஒரு தன்மை இல்லை சரி அதனால் அந்த செடி எல்லாத்தையும் பறித்து இங்கிட்டு நட்டலாம் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மே ஜூனுக்குள்ளே நட்டு முடிச்சிடணும் மஞ்சள்லாம் இது கொஞ்சம் லேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல செடியாக வளர்ந்துருக்கு இந்த கொஞ்சம் வேறு நல்ல ஒரு தரமான மஞ்சள் கிழங்கு நான் வாங்கியிருந்தேன் ஆனால் ரொம்ப குட்டி கிழங்காக இருக்குது இருந்தாலும் நடலாமா வேண்டாமான்னு யோசனை பண்ணேன் பரவாயில்ல நம்ம நட்டு விட்டுறலாம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்கேன் அப்போ வந்து இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த இடத்துல வந்து மஞ்சள் இந்த மாதிரி நிறைய ஒரு நாலஞ்சு இடத்துல வந்து பாத்தி மாதிரி போட்டு நல்லா பெருசாக அந்த மண்ணெல்லாம் கொஞ்சம் கும்மலாகவே போட்டு அதில் மஞ்சள் நடலாம் அப்படிங்கிற பிளானில் தான் இப்போ இங்கே இதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இங்கே சுண்ணாம்பு போடணுங்க அதாவது கும்மாயம்னு சொல்லுவாங்க அது கொஞ்சம் போட்டு நல்லா கொத்தி ஒரு ஏழு நாளைக்கு அப்புறம் உரங்களுக்கு கொடுத்து செடி நடலாம் ஏன்னா கேரளா மண்ணில் பார்த்திங்கன்னா புளிப்புத்தன்மை இருக்கும் அதனால் அந்த மாதிரி கொஞ்சம் கும்மாயம் அதாவது சுண்ணாம்பு போடுவாங்க இப்போ இது எல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம கஸ்தூரி மஞ்சள்னு சொல்லக்கூடிய இங்கே கேரளாவில் கூவக்கிழங்குன்னு சொல்லக்கூடிய அது வந்து நிறையா இருக்குது அதெல்லாம் பறித்து போட்டுட்டு பார்த்திங்கன்னா அந்த பார்த்தீங்களா கருப்பு கலரில் இருக்குது இதெல்லாம் வந்து இங்கே வந்து கூவக்கிழங்குன்னு சொல்கிறாங்க நம்ம கஸ்தூரி மஞ்சளோட அதே வாசனை தான் நான் வந்து இதை சோப்புகள்லாம் இன்னமும் பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறேன் அதை வந்து என்ன பண்ண போகிறோன்னா இந்த தேவையில்லாத இதெல்லாம் பறித்து போட்டு தேவையானதை மட்டும் வச்சுக்க போகிறோம் அதே மாதிரி மஞ்சள் இருக்குது அதெல்லாத்தையும் எடுத்து கரெக்டாக ஒரு இடத்துல இதெல்லாம் வந்து பழைய மஞ்சள் இருந்து தானாக முளைச்சி வந்தது நம்ம நட்டு விடலை அதே மாதிரி மாங்காய் இஞ்சி மஞ்சள் இந்த மாதிரி வந்து கஸ்தூரி மஞ்சள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராகவே வந்து தானாக கடந்து அது மண்ணுக்குள்ளே இருக்கும்போது நல்லாவே தழஞ்சி வளர்ந்துருக்கு அந்தந்த சீசன் ஆகும்போது அவங்களே வந்து மண்ணுக்குள்ளேருந்து வளர்ந்துவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா கஸ்தூரி வெள்ளை கலர் கஸ்தூரி மஞ்சள் அதெல்லாம் வந்து நட்டுட்டேன் இஞ்சி இதெல்லாம் நட்டுட்டேன் அதெல்லாம் நான் அடுத்தடுத்த பதிவுகளை காட்டுறேன் நான் சொன்ன மாதிரி சில வேலைகள் காரணமாக நல்ல வீடியோஸும் போட முடியலை இப்போ வந்து இன்னைக்கு வந்து இந்த வேலைகள் தான் நடந்துக்கிட்டு இருக்கு அடுத்தடுத்து நான் பதிவுகள் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னா இப்போவே ஆரம்பிச்சிட்டோன்னா நம்ம அடுத்தடுத்து வந்து நல்ல நம்மளால் ஈல்டு எடுத்துக்க முடியும் க்ளீன் பண்ணிகிட்டே அப்படியே பார்க்கலாம் அடுத்தடுத்த பதிவுகள் தேங்க்யூ